அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் வாகை மாலை உங்களை அன்போடு வரவேற்கிறது. 12 வகுப்பு இயல் 7 அதிசய மலர். அதிசய மலர் கவிஞர் தமிழ் நதி. ஆசிரியர் குறிப்பு: இக்கவிதை அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெறுகிறது. இதை படைத்த கவிஞர் தமிழ் நதி. கலைவாணி ஈழத்தின் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார். நந்தகுமாரனுக்கு மாதாங்கி எழுதியது இது இவருடைய சிறுகதைகள். சூரியன் தனித்தலையும் பகல், சூரியன் தனித்தலையும் பகல், இரவுகளில் பொழியும் துயரப்பணி இது இவருடைய கவிதைகள். காணல் வரி இவருடைய குறு நாவல் அது. ஈழம், கைவிட்ட தேசம், பார்த்தீனியம் இது அவருடைய நாவல் முதலிய பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது. குண்டுமலை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டன, மனிதர்கள் சிதறி ஓடினர். அழிக்கப்பட்ட தாய் மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது. வண்டுகள் பூவை தேடி வருகின்றன. அந்த பூ நம்பிக்கைகளை தருகிறது. நாளை அங்கே பெருங்காடு உருவாகலாம், பெருமழை பெய்யலாம். அந்த பூவின் புன்னகை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரப்புகிறது. தமிழ் நதி, அதாவது கலைவாணி எழுதிய கவிதையை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த கவிதை எப்படி வந்தது, எழுதப்பட்ட சூழல் அறிந்து கொள்வது நல்லது. அதாவது ஒரு தேசத்தில் வந்து குண்டுமலை பொழிகிறது, அங்கே நிலங்கள்லாம் அழிந்து போச்சு. அந்த தாய் மண்ணில் ஒரு பூ வந்து பூக்குமா, அந்த பூவினுடைய புன்னகை நாடை பற்றி நம்பிக்கை தருமா, அந்த மனிதரிடம் போய் பரப்புகிறது. இந்த கருத்தை மையமாக வச்சு தான் ஒரு எளிய நடையில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் நம்முடைய படைப்பாளர் தமிழ் நதி அப்படிங்கிற கவிஞர். கவிதை வரிகள்: இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டு இருக்கிறோம். இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டு இருக்கிறோம். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும், ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என, பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என, முகை அவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலரொன்று. முகை அவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலரொன்று. ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம், எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தந்திருக்கலாம். பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. பறவைகளும் வரக்கூடும் நாளை. இனி செடியிலிருந்து பெருகும் காடு அது குணரும் பெருமலை. அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை, பேர் ஊழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதர் இடை பரவி செல்கிறது. பேர் ஊழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதர் இடை பரவி செல்கிறது. ஏதொன்றேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது, ஏதொன்றேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது. அதாவது ஒரு நாட்டில் சண்டை நடக்குது, அந்த போர் முடிந்த பிறகு நாடு பற்றிய நம்பிக்கையை அங்கே இருக்கின்ற எஞ்சிய மனிதரிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிசய மலர் எங்கள் தலைப்பில் கவிஞர் தமிழ் நதி அருமையாக பாடுகின்றார். அதாவது குண்டுமலை பொழிகிறதாம், அந்த நிலங்கள்லாம் அழிஞ்சு போச்சு தான்,
அந்த தாய் மண்ணுடைய மன அழுத்தம் நிறைந்த துயரத்தோடு சில மனிதர்கள் தப்பித்தோம் பிடித்தோம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே நினைவில் இருக்கு பார்த்தீங்கன்னா மரங்கள் மட்டும்தான் நிற்குது. அங்கே ஒரு பொட்டல் வெளி காடாக இருக்குது. அந்த போருக்கு பின்னாடி அவன் பொட்டல் வெளி காட்டில் அதிசயமாக ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி குழந்தை பிறந்த மாதிரி ஒரு பூ வந்து சிரிக்கிறது. அங்கே வந்து ஆட்கள் நடமாட்டம் அதிகம் கிடையாது, ஆனால் யானைகள் வந்து வந்து செல்கின்றன. அந்த யானை இட்ட கழிவிலிருந்து, அதாவது தன்னுடைய மரங்களை உட்கொண்டு அது இட்ட சாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாணத்திலிருந்து எப்படியோ ஒரு விதை வந்திருக்கிறது. அதில் வந்து செடி வந்து உருவாகி ஒரு மலர் பூத்துருதான். அந்த யானையுடைய கழிவிலிருந்து வரக்கூடிய விதை இந்த மண்ணில் ஊன்றி ஒரு உயிரை பெற்றிருக்குது. அது அதிசய மலர்னு சொல்கிற செடி. அந்த செடியில் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு பூ பூக்குது. அந்த பூ பூத்தவுடனே வண்ணத்துப்பூச்சி வந்துடுது. நான் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வண்ணத்துப்பூச்சி ஏன் சார் அப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அங்கே குளிருக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா, இப்போ யானை வந்து தன்னுடைய கழிவை இட்டிருக்கும், அந்த கழிவை தேடி வந்து வண்ணத்துப்பூச்சி வந்து உட்காருமா. ஏன் சார் யானை இட்ட அந்த கழிவில் வந்து வண்ணத்துப்பூச்சி உட்காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த யானையுடைய சாணத்திலிருந்து ஒரு உஷ்ணம் வருமா, வெப்பம் வருமா, அந்த வெப்பத்தை குளிர் காய்வதற்காக அந்த சாணத்தின் மீது வண்ணத்துப்பூச்சி உட்காரும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இல்லைங்களா. ஆனால் இங்கே வந்து திடீர்னு ஒரு செடி பூ பூக்குது, அதில் வந்து மலர் வந்தது. மலரை தேடி எங்கிருந்தோ ஒரு பட்டாம்பூச்சி வந்துடுது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி வந்துடுது. இப்படி இந்த செடி வளர்ந்தனால வண்ணத்துப்பூச்சி வந்தது, நாளைக்கு பறவைகள் வரும் அப்படிங்கிறாங்க. சரி, பறவைகள் வந்துருச்சு, நாளை மரம் நடக்கலான்னா கட்டாயம் இந்த காடு வந்து பெரிய காடாக மாறிடும், பெருமழை பொழியும், அப்புறம் அதிசய மலர்கள் அப்படி இதழ் விரிக்குமா, அப்போ வந்து நம்மளுடைய பேர் அழிவை கடைஞ்சிட்டோம், மனிதர்களுக்கு வந்து நம்பிக்கை கிடைக்குமா, திருப்பி ஒரு நம்பிக்கை கிடைக்கும், இந்த நாட்டை வந்து நம்ம வாழலாம், இந்த நாட்டில் வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்கிற மாதிரி ஒரு போரில் ஏற்பட்ட பேர் அழிவுகளை நினைவில் வச்சுட்டு மீண்டும் அந்த ஊர் எப்படி திரும்பும் சொல்லிட்டு ஒரு அதிசய மலராக இந்த கவிதையை படைத்திருக்கிறார். நாம் இப்போ ஒரு பாடல் வரியை சொல்லி சொல்லி அதோடைய பொருள் விளக்கத்தை பார்க்க போகிறோம். போருக்கு பின்னாடி அழிக்கப்பட்ட தாய் மண்ணில் ஒரு மொட்டு மலர்கிறது, ஒரு அதிசய மலர். அந்த மலரை அடையாளம் கண்டு எப்படியோ ஒரு வண்ணத்துப்பூச்சி வருகிறது. அது செடி வளர்ந்து நாளைக்கு மரமாகும். மரம் வந்துச்சுன்னா பறவைகள் வரும். பறவைகள் வரும்போது தாய் மண்ணில் உறவுகள் வரும், சொந்தம் வரும், ஒன்று கூடி வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் இந்த கவிஞர் இங்கே தருகிறார். இப்போ முதல் வரியை பாருங்கள். இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதரோடும் மீண்டிருக்கின்றோம். அதான் குண்டுமலை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டது, தாய் மண்ணில் மன அழுத்தம் நிறைந்த துயரத்தோடு மனிதர்கள் சிலர் உயிர் பிழைத்திருக்கின்றார்கள். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகை அவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. அதான் நினைவில் மட்டுமே மரங்கள் இருக்கின்றன. ஆழ்வேற்ற திறந்த பொட்டல் வெளியில் போருக்கு பின் பிறந்த குழந்தையே அதிசய மலர் ஒன்று மொட்டு விரிந்து சிரிக்கிறது. ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானையினின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. இந்த செடி எப்படி சார் வந்துச்சு? அந்த மலர்களானது ஆள்கள் இல்லாத நேரங்களில் அந்த இடத்துக்கு வந்து செல்கின்ற யானைகள் இட்ட கழிவிலிருந்து முளைத்த செடியிலிருந்து வளர்ந்திருக்கலாம். எவருடையவோ சப்பாத்தியும் பின்னும், எவருடையவோ சப்பாத்தியின் பின்புறம் விதைகளை ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். யாருடைய காலணியின் பின்புறமோ விதையாய் ஒட்டியிருந்து, காலுடைய காலணின்னா செருப்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு விதை காலில் பட்டு கூட அது காட்டு பக்கம் போயிருக்கலாம், ஒட்டியிருந்து காட்டில் போய் விழுந்திருக்கலாம். அந்த விதையாக கூட இந்த மண்ணில் ஊன்றி உயிர் பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறார். அதாவது சப்பாத்து அப்படின்னு சொன்னால் காலணின்னு அர்த்தம், அதான் மனிதர் அணிகின்ற செருப்புன்னு அர்த்தம். அதிலிருந்து கூட அந்த விதை ஒட்டியிருந்து உழைத்திருக்கலாம் அப்படிங்கிறார். அடுத்த வரியை பாருங்கள். பச்சையை விளந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை. அப்போ பசுமை இழந்த சாம்பல் படிந்த இந்த நிலத்தில் அந்த அதிசய மலரை அடையாளம் கண்டு வண்ணத்து பூச்சி ஒன்று இங்கிருந்தோ வருகிறது, செடி நாளை வளர்ந்து பின் பறவைகளும் தேடி வரும். இனி செடியிலிருந்து பெருகும் காடு, அது குணரும் பெருமலை. நாளை இந்த செடியிலிருந்து இந்நிலம் கட்டாயமாக வளர்ச்சி அடையும்,
அந்த காடானது பெருமலையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நம்பிக்கை வரிகளை தருகின்றார். அதிசய மலரின் இதழிலிருந்து தொடங்கும் புன்னகை பேர் ஊழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடையே பரவி செல்கிறது. இப்போ அந்த செடியிலிருந்து ஒரு அதிசய மலர் வந்து இதழ் விரிக்கிறது. அந்த புன்னகையானது பேரழிவை கடந்து உயிர் பிழைத்திருக்கும், அந்த எல்லாமே அழிந்து போச்சு, ஏதோ உயிர் பிழைத்திருக்கின்ற அந்த மனிதர்கள், சில மனிதர்கள் மட்டும் பிழைத்திருக்கிறாங்க, அந்த மனிதர்களுடைய நல்ல நம்பிக்கையை இந்த பூ தருகின்றது. எப்படியோ ஒன்றை பிடித்து கடந்து செல்ல வேண்டும் என்று செய்தியை சொல்லி செல்கிறது என்கிறார் கவிஞர். இந்த பாடலுடைய விளக்க உரை பார்க்க இருக்கிறோம். குண்டுமலை பொழிந்து நிலங்கள் அழிக்கப்பட்ட தாய் மண்ணில் மன அழுத்தம் நிறைந்த துயரத்தோடு மனிதர்கள் சில உயிர் பிழைத்திருக்கின்றோம். நினைவில் மட்டுமே மரங்கள் இருக்கின்றன. ஆள்களற்ற திறந்த பொட்டல் வெளியில் போருக்கு பின்னும் பிறந்த குழந்தையாய் அதிசய மலர் ஒன்று ஒட்டு விரித்து சிரிக்கிறது. அம்மலரானது ஆள்களற்ற நேரங்களில் வந்து சென்ற யானைகள் இட்ட கழிவிலிருந்து முளைத்த செடியிலிருந்து மலர்ந்திருக்கலாம். யாருடைய காலணியில் பின்புறமோ விதையாய் ஒட்டியிருந்து இம்மண்ணில் ஊன்றி உயிர் பெற்றிருக்கலாம். பசுமை இழந்த சாம்பல் படிந்த இந்நிலத்தில் அந்த அதிசய மலரை அடையாளம் கண்டு வண்ணத்து பூச்சி ஒன்று எங்கிருந்தோ வருகிறது. செடி நாளை வளர்ந்து பின் பறவைகளும் தேடி வரும். நாளை செடியிலிருந்து இந்நிலம் காடாய் வளர்ச்சி அடையும். அக்காடானது பெருமலையை கொண்டு வந்து சேர்க்கும். அதிசய மலரின் இதழிலிருந்து தொடங்கும் புன்னகையானது பேறு அழிவை கடந்து உயிர் பிழைத்திருக்கும் மனிதர்களிடையே நம்பிக்கை எனும் ஒன்றை பிடித்து கடந்து செல்ல வேண்டும் என்னும் செய்தியை சொல்லிச் செல்கிறது என்பதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.